இண்டக்ஷன் வரக்கூடிய சோக்ல உங்களுக்கு எடுக்கிறோம். அடுத்தது எலக்ட்ரானிக் சோக், எலக்ட்ரானிக் சோக்கு பிக்ஸ் பண்ணி அதுல உங்களுக்கு எப்படி டியூப்லைட் எரியுங்கிறத உங்களுக்கு இப்ப பிக்ஸ் பண்ணி காட்ட போறோம். ஸோ இப்ப இந்த டாபிக் வந்து நமக்கு டியூப்லைட் கனெக்ஷன். இது பார்த்தோம்னா நம்மளுடைய நிமி புக்ல லேர்னிங் அவுட் கம்ல வரக்கூடிய பிராக்டிகல் தான், அதாவது நிமி புக்ல வரக்கூடிய லேர்னிங் அவுட் கம்ல வரக்கூடிய பிராக்டிகல் இதுதான் வந்து உங்களுக்கு எடுக்க போறோம். ஸோ இது வந்து ஜூனியருக்கு எக்ஸாம்லயும் வரும். ஸோ ஜூனியர் அண்ட் சீனியர் நீங்க ரொம்ப கொஞ்சம் கவனமா பாருங்க, வரக்கூடிய இந்த பிராக்டிகல் கம்பல்சரி உங்களுக்கு எக்ஸாம் வரும். சிலது வந்து உங்களுக்கு டிராயிங்லயே வரும், டிரா த எக்ஸ்பிளைன் டியூப்லைட் கனெக்ஷன் வரும்போது நான் அப்புறமா உங்களுக்கு லைவா வந்து அந்த பிராக்டிகல் தியரி எல்லாம் வந்து விஷுவலா இதா பிளானிங்கா காட்டுறேன். அதெல்லாம் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சர்க்யூட்டை போட்டு பாருங்க. இப்ப டியூப்லைட் கனெக்ஷன் பண்றது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு முறையும் சொல்லியிருக்கிறேன், பைஎஸ் மெத்தட்ல தான் வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், டூல்ஸ்னா மெட்டீரியல் ரா மெட்டீரியலா நம்ம யூஸ் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றது சேஃப்டியா வந்து முதல்ல ஒர்க் பண்ணணும். சேஃப்டி இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் சேஃப்டியா இருக்கணும். நம்மளுடைய ரா மெட்டீரியல் பார்க்கும்போது டியூப்லைட் பட்டி, பிளெயின் பட்டி ஒன்று, ஒரு டியூப்லைட் ஸ்டார்டர், ஒரு ஊக்கப் ஒயர் குவான்டிட்டி நமக்கு டியூப்லைட்டுக்கு தேவையான 4 மீட்டர் அண்ட் 6 மீட்டர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது காப்பர் பேலஸ்ட், காப்பர் பேலஸ்ட் அதாவது காப்பர் இண்டக்ஷன் சோக், இதுதான் வந்து காப்பர் இண்டக்ஷன் சோக் நமக்கு. இது அப்புறம் 2 டியூப்லைட் சைடு ஹோல்டர், டியூப்லைட் சைடு ஹோல்டர் 2, அப்புறம் ஒரு ஸ்டார்டர், இந்த ஸ்டார்டர் 1 வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது வந்து ரா மெட்டீரியல்ஸ். இது வரைக்கும் ஒரு டியூப்லைட் லாஸ்ட்டாக நம்ம டியூப்லைட் போட்டு செக் பண்ணுறது ஒரு டியூப்லைட்டு. அடுத்து நமக்கு தேவையான டூல்ஸ், கட்டிங் பிளேயர், கட்டர், டெஸ்டர், ஒன் ஸ்டிப் கனெக்டர், அப்புறம் நமக்கு இன்கமிங் சப்ளை வந்து கொடுக்கறதுக்கு 230 வோல்டேஜுக்கு ஒரு ஸ்டிப் கனெக்டர் போட்டு போட்டு ஒரு 2-pin டாப்பை ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு எப்படி ஒயரிங் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் கவனமாக இந்த கிளாஸ் கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டியூப்லைட் ஹோல்டர் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஊக்க போயிற டியூப்லைட் ஹோல்டர் வழியா கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ் வழியா இப்படி எடுத்துக்கிட்டு கட்டர்ல நம்ம ஒயரை சீவிக்கிட்டு அதுல என்ன பண்ணணும் நல்லா கவனிச்சுக்கோங்க. லைன் கொடுக்குறப்ப மாத்திரம் நம்ம மறக்க கூடாது, ஹோல்டர்ல 2 சைடு ஹோல்ஸ் இருக்கும், ஒரு சைடு ஸ்டார்டருக்கு கொடுக்கணும், ஒரு சைடு வந்து சோக்குக்கு போகணும். எந்த பக்கம் நம்ம கொடுக்குறோன்றத கவனத்தை வந்து மறக்காம அந்த பக்கத்துல லைனை கனெக்ட் பண்ணணும். ஓகே, கனெக்ட் பண்ணதும் ஒரு முறை அதை நம்ம கரெக்டா கனெக்ட் பண்ணி இருக்கிறோமான்றத செக் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஸ்டார்டருக்கு ஒரு லைன் வந்துருச்சு. அடுத்தது ஸ்டார்டருக்கு லைன் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். அடுத்து இன்னொரு லைன் வந்து நம்ம என்ன பண்ணணும், நேரா சோக்குக்கு அனுப்பணும். சோக்குக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி அடுத்த ஒரு லைட்ல கரெக்டா கனெக்ஷன் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு அதையும் டெஸ்டர்னாலயோ அல்லது ஒரு நம்மளுடைய கனெக்டரால மெதுவா கனெக்ட் பண்ணிக்கணும். ஒரு ஒரு முறையும் கனெக்ட் பண்ணும்போது நம்ம கரெக்டா கனெக்ட் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, அதாவது ஸ்லீவ் மூலியமா நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா சப்ளை வந்து ஸ்லீவ்ல வந்து உட்காந்துக்கிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், சப்ளை வந்து அவுட்புட் போய் சேராது. அதனால வேண்டி நம்ம என்ன செய்யணும், கரெக்டா கனெக்ஷன் மட்டும் கவனமா கொடுத்துடணும். அடுத்தது இதுல ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும், ஹோல்டர்ல இருக்கக்கூடிய 2 ஸ்க்ரூவை கனெக்ட் பண்ணிக்கணும். 2 ஸ்க்ரூவும் நல்லா ஷேக் ஆகாம கரெக்ட் பொசிஷன்ல டைட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஸ்க்ரூ கூட மிஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அன்பேலன்சிங் ஆகும். ஹோல்டர் அன்பேலன்சிங் ஆகும் போது சரியா நமக்கு டியூப்லைட் சீட்டிங் ஆகாது. அதனால 2 ஸ்க்ரூவும் டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பண்ணணும், ஏன்னா ஹோல்டர் வந்து
மெலிசா இருக்கறனால உடைய நீரிடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் எதுவுமே கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டார்டருக்கு அனுப்பக்கூடிய ஒயரை ஸ்டார்டர் மட்டும்தான் கொடுக்கணும், ஒயரை மாத்திரம் மாத்திடக்கூடாது. அதே மாதிரி ப்ராப்பரா டூல்ஸுங்களை யூஸ் பண்ணணும். இங்க பாத்துக்கங்க, ஸ்டார்டர்ல ஹோல்டர்ல ஒரு சைடு கனெக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ஷன் பண்ணும்போது ஒயரை வந்து நல்ல நீட்டா நம்ம சீவி கொடுக்கணும். அதே மாதிரி கவனமாகவும் கொடுக்கணும், ஏன்னா இருக்கிறது வந்து மெட்டல் பாடி. அதே மாதிரி கண்டக்டர் வந்து வெளியே வந்துடக்கூடாது. கண்டக்டர் வெளியே வராம நல்லா உள்ள நம்ம அனுப்பிச்சு நல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டு டைட் பண்ணிட்டு ஒரு முறை ரிமூவ் பண்ணி பார்க்கணும். நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். அடுத்த லைனை வந்து நேரடியா ஹோல்டருக்கு கொண்டு வரணும். இந்த ஹோல்டர்ல இருந்து வரக்கூடிய இன்னொரு லைனை என்ன பண்ணிடணும், நேரா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், சோக்கு ஃபிக்ஸ் பண்ண போறோம். சோக்குனுடைய இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் ரெண்டு லைன் இருக்கும். சோ சோக்கு ஃபிக்ஸ் பண்ண போறோம். சோக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதனுடைய அவுட்புட் லைன் அவுட்புட் லைனை கொண்டு வந்து தரத்துக்கு முன்னாடி சோக்க ஒரு முறை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஸ்டார்டர்னுடைய இன்னொரு எண்ட் இருக்கு, அந்த எந்த என்ன பண்ணிடணும், கட்டன் மூலமாக ஒயரை கனெக்ட் சீவிட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். டியூப்லைட் கனெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது, எப்பயுமே எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ ஒயரை மாத்திரம் கொஞ்சம் லென்த்தா நம்ம யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஒயர் லென்த்தா வேணும்னா பாருங்க, கனெக்டர்ல இப்படி ஸ்டார்டர்ல கனெக்ட் பண்ணிக்கங்க. நான் எதுக்கு கனெக்டர்ல போட்டுருக்கறேன்னா, ஒயர் ஒரு ஒரு முறையும் கட் பண்ணி கட் பண்ணி ஜாயின்ட் போடக்கூடாது. ஒயரை கட் பண்ணி கட் பண்ணி நம்ம ஜாயின்ட் போட்டோம்னா என்ன ஆகும்னா, ஸ்லீவ் வந்து கட் ஆயிடும். ஸோ அதனால அதிகமா கனெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காயில் டைப் சோக்கு. ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எண்டுக்குமே ஸ்டார்டர் பேஸ்ல இருந்து ஹோல்டர்னுடைய ஒரே பொசிஷன் தான் கொடுக்கணும், மறக்க கூடாது. ஹோல்டர்ல ஒரு சைடு ரைட் சைடு கொடுத்தோம்னா அடுத்த எண்டும் அதே மாதிரி ரைட் சைடு தான் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது, கவனிச்சுக்கங்க. ஸ்டார்டர்ல எப்பயுமே இங்க பாருங்க, இந்த மாதிரி ரைட் சைடு தான் நான் வந்து ஸ்டார்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கறேன். அதே மாதிரி ஹோல்டர்ல அந்த பக்கமும் நம்ம என்ன பண்ணணும், ரைட் சைடு தான் இங்க கொடுக்கணும். இங்கேயும் பாருங்க அதே மாதிரி தான் கொடுக்குறேன். ஹோல்டர்ல எப்பயுமே நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொல்லி இருக்கிறேன், கனெக்ஷனை கொடுத்துட்டு ஒரு முறை நம்ம இழுத்து பார்த்துடணும் கனெக்ஷன் வந்து கரெக்டா போயிருக்கான்னு. ஏன்னா உள்ள வந்து ஒரு சின்ன போல்டு நெட்டு தான் இருக்கும். ஸோ போல்டு நெட் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு கரெக்டா சீட்டிங் ஆகாது. ஸ்க்ரூ வந்து கனெக்ஷன் ஆன மாதிரியே தான் இருக்கும், பட் கனெக்ஷன் ஆகாம ஸ்லீவ்ல உக்காந்துக்கிடுச்சுன்னா அதுல இருந்து நமக்கு ஃபால்ட் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஃபால்ட் வராம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், கண்டக்டரை நல்ல ஒரு ஹாஃப் அன் இன்ச் அளவுக்கு ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு ஹோல்டரை அதே மாதிரி இந்த பக்கம் ரைட் சைடு கொடுத்தேன். இப்போ இந்த பக்கத்தில் நம்ம என்ன பண்ணோம், லெஃப்ட் சைடுக்கா கனெக்ஷன் பண்ணணும். இதை மறக்கக்கூடாது. இப்ப ரைட்டு லெப்ட் ரெண்டு சைடும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே நான் முதலே சொன்னேன், ஸ்க்ரூ மட்டும் மாற்றக்கூடாது. ரெண்டு ஸ்க்ரூவும் கரெக்டா கனெக்ட் பண்ணணும். டியூப்லைட் கனெக்ஷன் வந்து நமக்கு எப்பயுமே எக்ஸாம்ல கேட்பாங்க.
இதுல ஒரு வோல்ட் மீட்டரும் அம்மீட்டரும் கனெக்ட் பண்ணி காட்ட சொல்லுவாங்க எக்ஸாம்ல. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், வோல்ட் மீட்டரையும் அம்மீட்டரையும் கனெக்ட் பண்ணி காட்டணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இன்கமிங் வந்துருச்சு, அடுத்தது ஒரு அவுட்புட் லைனு கொண்டு வந்துட்டேன். இப்ப பார்த்தோம்னா நம்ம சோக்க ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சோக்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி சோக்ல முதல்ல இன்கமிங் லைனையும் சோக்குக்கு நம்ம எப்பயுமே ஃபேஸ் லைன் மட்டும் தான் கொடுக்கணும், மறக்க கூடாது. சோக்குல கொடுக்கக்கூடிய லைனு ஃபேஸ் லைன் மட்டும்தான், நியூட்ரலு சோக்குக்கு போகக்கூடாது. சோக்குல இன்கமிங் ஃபேஸ் கொடுக்கணும், அவுட்புட்டு ஃபேஸை எடுத்துடணும். இப்படிதான் வந்து மெத்தட்ல ஒயரிங் பண்ணணும். டியூப்லைட் ஒயரிங்ன்றது ரொம்ப முக்கியமானது. ரெண்டு இம்பார்ட்டன்ட் இருக்கும், சீரியஸ் லாம்ப் எரிய வைக்கிறதும் டியூப்லைட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதும் ரொம்ப முக்கியமான லைன். அதே மாதிரி டியூப்லைட் ஃபால்ட் பாக்குறதும் ரொம்ப முக்கியமானது. டியூப்லைட் இப்ப இந்த அப்படியெல்லாம் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் சீரியஸ் லைன், நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறேன், சீரியஸ் போர்டு வச்சு நம்ம பண்ணியிருக்கிற கனெக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்காங்கிறத ஒரு முறை நம்ம எப்பயுமே செக் பண்ணிட்டு தான் கனெக்ஷனை கொடுக்கணும். அதுவும் உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். டியூப்லைட்டை வந்து நம்ம ஃப்ளோரோசான் டியூப்லைட்னு சொல்லணும். ஃப்ளோரோசான் டியூப்லைட் வந்து 1 feet வருது, 2 feet வருது, 4 feet வருது. இப்ப பாருங்க, இது ஒரு அவுட்புட்டை கொண்டு போயிட்டு ஒரு வோல்டனுடைய அவுட்புட்டை கொடுத்துட்டேன். ஒரு முறை எழுத்து பார்த்துடணும் நம்ம கரெக்டா பண்ணியிருக்கிறோமாங்கிறது. அடுத்தது சோக்குக்கு இன்கமிங் சப்ளை கொடுக்கணும். இப்போ அவுட்புட் சப்ளை எடுத்துட்டோம், சோக்குனுடைய இன்கமிங் லைனை எடுக்கிறேன். சோ சோக்குனுடைய இன்கமிங் லைனை கொடுக்க போறேன். கொடுக்கும்போது நான் அந்த லீடை வந்து கரெக்டா கொடுக்கறோமான்றத பார்க்கணும். கனெக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்டிப் எல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரூவெல்லாம் ஸ்மைலா தான் இருக்கும், கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு ஒரு முறை அதை எழுத்து பார்த்துக்கணும். இப்போ கனெக்ஷன் ரெடி. அதை கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா டியூப்லைட்டை ட்ரெஸ்ஸிங் பண்ணிடணும். நான் ஒரு முறையும் உங்களுக்கு சொல்லுவேன், கனெக்ட் பண்ண உடனே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு ஒர்க்கை நீட் ஆக்கிடணும். ஸோ ஒர்க் பண்ண உடனே டூல்ஸுங்களை எப்பயுமே ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, எப்பயும் பட்டிக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு கார்டு மாதிரி ஒண்ணு, சின்ன ஸ்டிப் ஒண்ணு கொடுப்பாங்க. சோ இது மூலமா தான் நம்ம என்ன பண்ணோம், வயரிங்க எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸிங் பண்ணிடணும். இங்க பாருங்க, இத பண்ணும்போது கவனமா பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஒயர் வந்து நமக்கு வெளியே வராது. இதுல வந்து நமக்கு பார்த்தோம்னா நியூட்ரல் ஒயர் வெளியே வந்துருச்சு. இப்ப நியூட்ரல் ஒயரை வெளியே எடுத்துட்டேன், ஒரு வோல்டர் வழியா நியூட்ரல் வந்துருச்சு, இன்னொரு வோல்டர் அதாவது இன்னொரு சோக்குன் வழியா ஒரு சப்ளை வெளியே எடுத்தாச்சு. அப்போ ரெண்டு ஒயர் பாசிட்டிவ் நெகட்டிவ் நமக்கு ரெண்டு ஒயரும் வந்திருக்கு. பாருங்க நான் நீட்டாக காட்டுறேன். ஸோ இந்த பொசிஷன்ல தான் நமக்கு ஒரு பிளெயின் பட்டிய பண்ணணும் ஒயரிங்கு. ஒரு ஒயர் வந்து வோல்டர்ல இருந்து வரக்கூடிய நியூட்ரல், இன்னொரு ஒயர் வந்து சோக்ல இருந்து வரக்கூடிய ஃபேஸ். இப்போ நமக்கு என்ன ஆச்சு, தேவையான ஒயரிங் பண்ணிட்டோம். ஒயரிங் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது, எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் சேஃபா வேலை செய்யணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், டியூப்லைட் பட்டி ஒயரிங் ரொம்ப சிம்பிளானது, நமக்கு எக்ஸாமுக்கு பிராக்டிக்கல்ல வரும். குறைஞ்சது ஒரு 150 மார்க் இதுக்கு. எக்ஸ்பிளைன் நம்ம வந்து ப்ரொசீஜர் எழுதணும், டூல்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலு நம்ம டிராயிங் போடணும். டிராயிங் போட்டுட்டு ப்ராக்டிக்கல் செஞ்சுட்டு கனெக்ஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணி காட்டணும். இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணனா, முதல்ல டைரக்டா நம்ம கனெக்ட் பண்ணத 230 வோல்டேஜ் டைரக்டா சப்ளை கொடுக்க கூடாது.
நல்லா கவனிச்சுக்கங்க. எந்த ஒர்க் பண்ணாலும் நான் லாஸ்ட் டைம் கூட உங்களுக்கு சொன்னேன் என்னன்னா, ஒரு ஒரு முறையும் நம்ம ஒர்க் பண்ணும்போது டெஸ்ட் பேட் போட்டு எலக்ட்ரிஷியன் எல்லாருமே என்ன வச்சிருக்கணும், கம்பல்சரி கையில ஒரு டெஸ்ட் பேட் வச்சிருக்கணும். அதாவது சீரியஸ் போர்டு கையில வச்சிருக்கணும். சீரியஸ் போர்டுல பாத்தீங்கன்னா இது 100 வாட்ஸ் பல். இப்ப நான் சொல்லக்கூடிய ரொம்ப கவனமா கவனிங்க, இங்க பாத்துக்கங்க. இது வந்து சீரியஸ் போர்டு பண்ணிருக்கிறேன். இந்த சீரியஸ் போர்டுல சீரியஸ் கனெக்ஷன் இப்ப பாருங்க எவ்வளவு பிரைட் எரியுதுன்றத பாருங்க. சோ இது வந்து 100 வாட்ஸ் அளவுக்கு பிரைட் எரியுது. சோ இந்த பிரைட்டை நான் இப்ப ஃபர்ஸ்ட் சோக் நல்லா இருக்கா இல்லையாங்கறத செக் பண்றேன். சோ பாத்துக்கங்க, நல்லா ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் தெரியும். சோக்கு குட் கண்டிஷன், இப்ப இந்த சோக் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு. சோ நல்ல கண்டிஷன்ல இருந்தா குறைஞ்சது 100 வாட்ஸ் பல்பு ஒரு 15 வாட்ஸ் லியூமினேஷன், 15 வாட்ஸ் அளவுக்கு தான் வெளிச்சம் வரும். இப்போ டைரக்ட் ஆயிடுச்சுன்னா உள்ள இருக்க காயில் வந்து ஓபன் ஆகி டைரக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க பாருங்க இவ்வளவு பிரைட் வரும். நல்லா பாத்துக்கங்க, திரும்பி இன்னொரு முறை காட்டுவேன். இத பாத்துக்கங்க இவ்வளவு பிரைட் இருக்கும். இது வந்து 100 வாட்ஸ் உள்ள பிரைட். இது எப்படின்னா சோக்கு ஓபன் ஆயிடும், உள்ள வந்து ஈகோர் ஒன்னு இருக்கும், அந்த ஈகோர் இண்டக்ஷன் மூலமா நமக்கு சப்ளை கிடைக்கும். சோ இது வந்து குட் கண்டிஷன். திரும்பி சொல்றேன், இது வந்து குட் கண்டிஷன், சோக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இப்போ இது சோக்கு கண்டிஷன் இல்ல, இதை வந்து உங்களுக்கு டைரக்டா த்ரூ பண்ணி காட்டுறேன். சோ நல்லா இருக்கிற சோக்கு தான், இருந்தாலும் உங்களுக்கு த்ரூ பண்ணி காட்டிட்டா என்ன ஆகுது, சோக்கு ஓபன் ஆயிடுச்சுன்னா எப்படி வரும்ன்றத உங்களுக்கு பிரின்சிபல்ல காட்டிட்டேன். சோ இப்போ வந்து நம்ம பண்ணியிருக்கிற ஒயரிங் எல்லாம் கரெக்டாங்கிறத நம்ம இப்ப செக் பண்ண போறோம். நான் முதல்ல இங்க நியூட்ரல் கொடுத்தேன். சோ நியூட்ரல் வந்து இங்க பாத்துக்கோங்க. ஓகே, அப்போ நியூட்ரல் ஒயரு நேரா ஒரு ஓல்டா இருக்கும், நான் கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிப் கனெக்டருக்கும் போயிடுச்சு. அடுத்தது சோக்கு கண்டினியூட்டி பார்க்க போறேன். சோக்குக்கு இன்கமிங் லைன் கொடுத்துருக்கிறேன். இங்க பாருங்க இன்கமிங் லைனு. இப்ப நல்லா பாருங்க, சோக்கு இன்கமிங் கொடுத்துருக்கிறேன். இப்ப சோக்குனுடைய அவுட்புட்ல கொடுக்க போறேன் பாத்தீங்களா பிரைட். இதுதான் வந்து சோக்குனுடைய அவுட்புட், அதாவது டியூபுக்கு போகக்கூடிய அவுட்புட் லைன் இந்த பிரைட்ல தான் போகும். அடுத்தது என்ன செய்யணும், இதனுடைய இன்கமிங்ல இருந்து சோக்குனுடைய அவுட்புட்டு இங்க பாத்துக்கங்க. இன்கமிங்ல இருந்து இது வந்து உள்ள இருந்து வரக்கூடிய இன்கமிங் இந்த பிரைட்ல இருக்கும். சோக்குல இருந்து அவுட்புட்டு நேரா ஹோல்டருக்கு போகுது. இங்க பாருங்க, ஓகேவா, இப்ப இந்த பிரைட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது உங்களுக்கு ஸ்டார்டர் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா பாருங்க. இப்போ ஸ்டார்டர் போட்டிருக்கிறேன். இந்த ஸ்டார்டர்னுடைய நான் ஒயரிங் பண்ணிருக்கிறது கண்டினியூட்டி கரெக்டா கிடையாது. இங்க பாருங்க எல்லாம் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டைரக்டா சப்ளைய ஃபேஸ்ல கொடுக்காம நேரா சீரியஸ்ல கொடுக்கறேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ சீரியஸ்ல டைரக்டா சப்ளை கொடுத்துட்டேன், அதாவது சீரியஸ்ல ஃபேஸ் மூலமா போயிட்டு இருக்குது, சீரியஸ்ல ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஃபிளிக்கரிங் ஆயிடுச்சுன்னா இப்போ சர்க்யூட் கரெக்டா இருக்கு, நம்ம பண்ணியிருக்க ஒயரிங் கரெக்டா இருக்கு. கன்ஃபார்மா இப்ப டியூப்லைட்டை நான் பிளக் மாற்றி பேரலல் கனெக்ஷன்ல போட்ட உடனே டியூபு உங்களுக்கு எரியும். இங்க பாருங்க, இப்ப என்ன நடக்குன்னா சப்ளை போனதும் ஸ்டார்டர் வழியா சப்ளை போகும். ஸ்டார்டர்ல போயிட்டு ஸ்டார்டர்ல இருந்து ஃபிளிக்கரிங் எடுத்து கொடுக்கும். ஸ்டார்டர்ல இருந்து உங்களுக்கு லோடு ஃபிளிக்கரிங் எடுத்து கொடுத்துட்டு ஃபிளிக்கரிங் ஆகுது பாருங்க ஸ்டார்டர். ஓகேவா, இவ்வளவுதான். இப்ப பாருங்க இந்த ஸ்டார்டர் வந்து குட் கண்டிஷன்ல இருக்கணும். ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னா, ஸ்டார்டர்னுடைய பைமெட்டல் வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவ் கம்மியா இருந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறது கஷ்டம். ஸ்டார்டர் எடுத்து கொடுக்கறது நமக்கு கஷ்டமா இருக்கும், ரொம்ப லேட் ஆகும். ஸோ இப்போ நீங்க வந்து நிறைய வீட்டில் இப்போ ஃபால்ட் எல்லாம் எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா பாத்துக்கங்க. ஸோ இதான் டியூப்லைட்டு ஒயரிங் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன், கவனிச்சுக்கங்க. இப்போ இந்த ஸ்டார்டர்ல என்னென்ன டியூப்லைட்ல என்னென்ன ஃபால்ட் வரும், ஒன்று ரொம்ப நாள் ஆகணும், ஒரு 6 மாசம் கழித்து டியூப்லைட் இந்த இடத்துல பிளாக் ஆயிட்டு ஒரு சைடு, அதாவது இந்த பக்கம் ஒரு டங்ஸ்டன் இந்த பக்கம் ஒரு டங்ஸ்டன் இருக்கும், ஏதாவது ஒரு பக்கம் என்ன ஆகும், சோக்கு ஓபன் ஆகி டைரக்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் டங்ஸ்டனை ஓபன் பண்ணி கொடுத்துரும். ஸோ தேவையான வோல்டேஜ் 40 வாட்ஸ்க்கு உண்டான வோல்டேஜ் அதிகமான உடனே டியூப்லைட்டு ஃபியூஸ் போயிடும், உள்ள இருக்கக்கூடிய டங்ஸ்டன் வந்து ஓப்பன் ஆயிட்டு டியூப்லைட்டு ஃபியூஸ் போயிடும். ஃபியூஸ் போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், நம்மளுக்கு டியூப்லைட் எரியாது.
சோ உடனே நம்ம வந்து டியூப் லைட் போயிடுச்சுன்னா உடனே டியூபை போட்டுடக்கூடாது. எலக்ட்ரானிக் சோக்கா இருந்தா பரவாயில்ல. சோ எலக்ட்ரிக்கல்லும் போது என்ன பண்ணணும், உடனே சோக்கை தான் முதல்ல நம்ம செக் பண்ணிட்டு தான் புது டியூபே போடணும். நேரா புது டியூப் கொண்டு வந்து போட்டோம்னா சப்போஸ் சோக் ஓபன் ஆயிருந்தா கூட என்ன ஆகும், டியூப்லைட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு டியூப்லைட் போட்டுக்கிட்டே இருப்போம், பீஸ் போயிட்டே இருக்கும். சோ சோக் எப்படி சார் செக் பண்ணணும்னு நீங்க கேட்டதுக்கு பதில் என்னன்னா, சோக்கு நீங்க செக் பண்ண இப்ப லாஸ்ட் டைம் நான் காட்டினேன் 100 வாட்ஸ் பல்புக்கு எவ்வளவு பிரைட் இருந்ததோ அந்த பிரைட் வந்துருச்சுன்னா சோக் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உடனே நம்ம வந்து இந்த மாதிரி காயில் டைப் சோக்கா இருந்தா ரிமூவ் பண்ணிட்டு எலக்ட்ரானிக் சோக்கோ இல்ல இந்த மாதிரி காயில் டைப் சோக்கோ நம்ம வாங்கி போட்டுக்கலாம். சோ இது ஒரு மெத்தடு. அடுத்தது ஸ்டார்டர், நல்லா பாத்துக்கங்க, ரொம்ப முக்கியமானது. இப்ப நான் சொல்ல போறேன், இந்த ஸ்டார்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு மட்டும் தான். நான் இப்ப நல்லா கவனிங்க எல்லாரும் ஊத்து, இந்த பாருங்க ஸ்டார்டர் ரிமூவ் பண்ணிட்டேன். சோ ஸ்டார்டரை ரிமூவ் பண்ணிட்டா கூட டியூப் லைட் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸ்டார்டரோட ஒர்க்கிங் என்ன, ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பயோமெட்டல் பிளேட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதோட ஒர்க்கை வந்து ரிமூவ் பண்ணிடும். இதுக்குதான் இந்த ஸ்டார்டரை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஸ்டார்டர் வந்து மறுபடியும் நம்ம இப்ப பாருங்க, நான் இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், மறுபடியும் ஆன் பண்ணேன்னா கண்டிப்பா எரியாது. இங்க பாருங்க, இப்ப மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்றேன், டியூப் லைட் எரியாது. காரணம் என்ன, ஸ்டார்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்டர் இல்லை. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஸ்டார்டரை நான் இதுல வந்து போட போறேன். இங்க பாருங்க ஸ்டார்டரை போட்டுட்டேன், ஸ்டார்டர் ஃபிளிக்கரிங் ஆகி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது டியூப் லைட் எரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மெத்தட் தான். ரெண்டாவது இதே மாதிரி இன்னொரு மெத்தட் என்னன்னா, பிளிக்கரிங் ஆயிட்டே இருக்குதுன்னா நம்ம வந்து கவலைப்படவே வேண்டாம், ரெண்டு ஃபால்ட் வரும். ஒன்னு ஸ்டார்டர் போயிருந்தா கூட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்காது, இன்னொன்னு பிளிக்கரிங் ஆயிட்டே இருந்ததுன்னா சோக்கு வந்து தேவையான இண்டக்ஷன் லோடு அவுட் புட் கொடுக்கலன்னா கூட டியூப் லைட்டுக்கு தேவையான அவுட் புட் சப்ளை 40 வாட்ஸ் போக வேண்டியது இல்லோடு போலன்னா, இண்டக்ஷன் லோடு உள்ள போலன்னா டியூப் லைட்டுக்கு என்ன ஆகும், அவுட் புட் கரண்ட் இல்லாதனால லோடு வந்து வெரி லோவா இருக்கனால டியூப் லைட் பிக்கப் பண்ணி கொடுக்காது. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபேன் இருக்கு, ஸ்டார்டிங் காயில் கம்மியா இருந்ததுன்னா என்ன ஆகும், ரன்னிங் காயில் கம்மியான ஸ்பீடு கம்மியாகும், ஸ்டார்ட் ஆகுறது ரொம்ப ஸ்லோவாகும். ஸோ இந்த மெத்தட்ல தான் நமக்கு என்ன பண்ணும், ஸோ எலக்ட்ரிக்கல் மேக்னட்டிக் இண்டக்ஷன்ல தான் வந்து இந்த காயில் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பிரின்சிபிள் நம்ம யூஸ் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வோல்ட் மீட்டர்னு அம்மீட்டர் நம்ம கனெக்ட் பண்ணணும்னா, இது வந்து அம்மீட்டரு, இந்த அம்மீட்டரை நம்ம இது வழியா என்ன பண்ணணும், நல்லா கவனிச்சுக்கங்க, அம்மீட்டர் எப்பயுமே சீரியஸ்ல தான் கனெக்ட் பண்ணணும். அம்மீட்டர் எப்பயுமே சீரியஸ்ல தான் கனெக்ட் பண்ணணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. அம்மீட்டர் இங்க பாருங்க, இப்போ வரக்கூடிய ஃபேஸ் லைன் மட்டும் ஏதாவது ஒரு லைனை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். எடுத்துட்டு இது வந்து 0.1 ஆம்ப்ஸ் தான் எடுக்கும் நமக்கு. ஏன்னா காரணம் லோடு கிடையாது, இண்டக்ஷன் லோடு ரொம்ப கிடையாது, 40 வாட்ஸ் லோடு இருக்கிறதுனால நமக்கு 0.1 ஆம்ப்ஸ் தான் வரும். நீங்க என்ன கேட்கலாம், என்ன சார் லோடு கம்மியா இருக்கு எவ்வளவு எடுக்கும்ன்றதை கேட்கலாம். ஸோ இதனால இதனுடைய பவர்ன்றது நமக்கு கம்மியா தான் வரும். நல்லா பாத்துக்கோங்க, சீரியஸ்ல தான் கனெக்ட் பண்ணணும், பேரலல்ல கனெக்ட் பண்ணக்கூடாது. என்ன கொடுக்கணும், அம்மீட்டர்ல வெறும் ஃபேஸ் லைன் மட்டும்தான் இன்கமிங் கொடுத்து அவுட் புட்டு எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து ஒரு நீங்க ஒரு வோல்ட் நமக்கு வந்து கனெக்ஷன் வரும், ஒரு டியூப்லைட் ட்ரா த டியூப்லைட் கனெக்ஷன், 1 வோல்ட் மீட்டர் அண்ட் அம்மீட்டர் கனெக்ட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை. இந்த மாதிரி சப்ளை கொடுத்துட்டு ஒரு ஆம்ஸ் மீட்டரை வரக்கூடிய ஃபேஸை மட்டும் அந்த இன்கமிங்ல கொடுத்து ஒரு அவுட்புட்டை எடுத்துக்கணும். அவுட்புட்டை எடுத்துட்டு வந்துட்டு எப்பயுமே ப்ராப்பரா டூல்ஸை யூஸ் பண்ணணும். திரும்பியும் திரும்பியும் சொல்றேன், டூல்ஸ் இல்லாம எந்த வேலையும் செய்யக்கூடாது. இங்க பாத்துக்கங்க, இப்ப வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணணும். பாத்துக்கங்க எப்படி இருக்கு, இப்ப ஆம்ஸ் மீட்டரை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து ஆம்ஸ் மீட்டரை கனெக்ட் பண்ணி இப்ப டியூப்லைட் எரியுது, ஆம்ஸ் மீட்டர் கொடுத்துருக்கிறேன். பாத்துக்கங்க, இதுல வந்து ஒரு ஆம்மீட்டர் கனெக்ட் பண்ணிருக்கிறேன். சோ இது வந்து 0 to 20 ஆம்ப்ஸ், அதனால 0.2 ஆம்ப்ஸ் போது கொஞ்சம் எரர்ல தான் இருக்கும். இதே டிஜிட்டல் வோல்ட் ஆம்ஸ் மீட்டரா வச்சோம்னா எவ்வளவு மில்லி ஓம் ஆம்பியர், எவ்வளவு 1 ஆம்ப்ஸ், 0.2 ஆம்ப்ஸ், 0.3 ஆம்ப்ஸ் இருக்க வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஆம்ஸ் மீட்டர் நம்ம யூஸ் பண்றது நம்ம 0 to 1 ஆம்ப்ஸ் மீட்டர் தான் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இது ஒரு வோல்ட் மீட்டர், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாருமே கையில ஒரு மல்டிமீட்டராக இந்த மாதிரி கிளாம் டெஸ்டரை வச்சுக்கங்க. எலக்ட்ரிஷியன்
அதே மாதிரி இந்த சீரியஸ் போர்டை வச்சுக்கோங்கன்னா, இந்த மாதிரி நீங்க கிளாம்ப் டெஸ்டர் வச்சுக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் மட்டும் சொன்னா இந்த மல்டிமீட்டர் மூலியமா நம்மளுக்கு என்ன செய்யலாம், எவ்வளவு அவுட்புட் வோல்டேஜ் வருது. இப்போ பேரலலா நமக்கு என்ன சொல்றோம், ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணும்போது நீங்க பாருங்க இதுல எவ்வளவு சப்ளை வருதுங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்க பாருங்க, இங்க பாத்துக்கங்க, தெரியுதுங்களா? இதுல வந்து ஒரு 180 வோல்டேஜ் வரும், 180 to 190 வோல்டேஜ் வருது. இதுல தான் டிஜிட்டல் டைப் இருந்ததுன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க 180 to, டிஜிட்டல் டைப்ல வைக்கிறப்ப மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டா யூஸ் பண்ணணும். 180 to 200க்குள்ள நமக்கு எவ்வளவு இன்கமிங் சப்ளை இருக்கோ அதை வந்து கரெக்டா காட்டும். இதுல வந்து வோல்ட் மீட்டர் ஒண்ணு கனெக்ட் பண்ண சொன்னாங்கன்னா இப்படிதான் வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணி 192 வோல்டேஜ் இருக்கு பாருங்க. இப்படிதான் நம்ம வந்து டிஜிட்டல் டைப்ல போட்டு ஒரு வோல்ட் மீட்டர், இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வோல்ட் மீட்டர் ஒரு அம்மீட்டரை கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். இதுல 192 வோல்ட் மீட்டர் இருக்கு. கவனமா பாத்துங்க, வோல்ட் மீட்டர் கனெக்டும் பேரலல் கனெக்ஷன். வோல்ட் மீட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கணும், சப்ளைல எவ்வளவு இருக்கணும், வோல்ட் மீட்டர் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே போகணும், அதை மட்டும் நம்ம மறக்க கூடாது. இப்ப பாருங்க நான் வோல்ட் மீட்டரை எடுத்துட்டேன், இப்ப வெறும் அம்மீட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து இண்டக்ஷன் டைப் கனெக்ட் பண்ணிருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இது இது வரைக்கும் பார்த்தது இண்டக்ஷன் டைப், அதாவது காயில் சோக்கை போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி காட்டணும். அடுத்தது பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சோக்கு கூட போட்டு கனெக்ட் பண்ணலாம். சோ எலக்ட்ரானிக் சோக்குன்னு போகும்போது நமக்கு ஸ்டார்டர் தேவைப்படாது. இப்ப பாருங்க உங்களுக்கு அடுத்தது வேகமா ஒரு எலக்ட்ரானிக் சோக்கை போட்டு ஒரு டியூப்லைட் காட்ட போறேன். இது பாத்துக்கங்க. சோ இதுதான் வந்து நமக்கு எலக்ட்ரானிக் சோக்கு. இந்த இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செட்டு நான் இப்ப காட்டுறேன். எந்த மாதிரி வேலை வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, தைரியமா நீங்க கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்டா இப்ப நீங்க பாத்துருவீங்க கொஞ்ச நேரத்துல. கொஞ்சம் வேகமாவே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுதான் எலக்ட்ரானிக் சோக்கர், ஒரு ஏசி டு டிசி ரெசிஸ்டன்ஸ் டயோடு, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ், ஒரு டிரான்சிஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் இருக்கும். இங்க பாத்துக்கங்க, இப்ப வந்து ஒரு எலக்ட்ரானிக் சோக்கர் பிக்ஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்ன என்ன பண்ணோம், நமக்கு இங்க ரெண்டு ஹோல்டர் இருந்தா போதும், டியூப்லைட் பட்டி இருந்தா போதும், ஒரு எலக்ட்ரானிக் சோக் இருந்தா போதும். நல்லா பாத்துருங்க. இப்ப வந்து நானு எலக்ட்ரானிக் சோக்கு போட்டு இப்ப டியூப்லைட்டை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுல ரெண்டு விதமான அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஒயிட் கலர் ஒயரும் கிரே கலர் ஒயரும் அவங்களே கொடுத்துட்றாங்க. எதுக்காகனா கிரே ஒயர் வந்து ரைட் சைடு ரெண்டும், ஒயிட் ஒயர் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் காயில் டைப்புக்கும் எலக்ட்ரானிக்கும் நிறைய வித்தியாசம் இப்ப தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உங்களுக்கு வந்து ரொம்ப சேவ் ஆகும், வோல்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும், எவ்வளவு கம்மியா வந்தாலும் சோக் எடுத்து கொடுக்கறதுக்காக தான். சோ இந்த எலக்ட்ரானிக் சோக்கா இப்ப யூஸ் பண்ணிட்டு எலக்ட்ரானிக் சோக் வந்துருச்சு. வோல்டேஜ் கம்மியாக்காக தான் நமக்கு வந்து இந்த சோக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 25% எலக்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட கம்மியா கொடுக்கும். ஸோ டியூப்லைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபிட்டிங்னு ஒன்று இருக்கு. அது பார்த்தோம்னா நம்ம இன்ஸ்டியூட்லயே நம்ம ஐடியில எங்க பார்த்தாலும் பாக்ஸ் டைப் ஃபிட்டிங்லாம் போட்டிருப்போம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஃபிட்டிங்கும் இருக்கும். அதே மாதிரி 2x40 1x40
இது பாத்தீங்கன்னா 1 × 40. 1 × 40 என்ன சார் கேக்குறீங்களா? 40 என்பது 40 வாட்ஸ் சோக்கு, 40 வாட்ஸ் டியூப் லைட், 1 என்பது 1 மோல் ஃபிட்டிங், அதுதான் 1 × 40 சொல்லுவோம் டெக்னிக்கல் வேர்ட்ல. 2 × 40 ரெண்டு ஃபிட்டிங், ரெண்டு டியூப் லைட் ஃபிட்டிங்கை வச்சு நம்ம யூஸ் பண்றது, அதை வந்து 2 × 40 சொல்லுவோம். அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான், ரெண்டு ஸ்க்ரூவு, கனெக்ட் பண்ணிடுறோம் பாருங்க. அடுத்த ரெண்டு லீடர் நமக்கு வயர் கூட பார்த்தோம்னா அவங்களே கரெக்டா ஒரு பட்டிக்கு தேவையான அளவுக்கு கம்பெனிங்களே நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம அதுல ஜாயிண்ட்டும் போட வேண்டிய வேலையே இருக்காது. என்ன ஒண்ணு இதுல ரெண்டு ஒரு அட்வான்டேஜ்னா, இதுல ஸ்டார்டர் கிடையாது. ஸ்டார்டர் இல்லாதனால என்ன பண்ணனா, டியூப்லைட் வந்து இன்ஸ்டண்டா போட்ட உடனே டக்குன்னு எரிஞ்சிரும். இதுதான் இதுல நமக்கு டியூப்லைட்ல ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் கரண்ட் சேவ், வந்து எனர்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப கரண்ட் கன்சம்ஷன் கம்மியா இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, வோல்டேஜ் கம்மியா இருந்தாலும் இந்த டியூப்லைட் நமக்கு எடுத்து கொடுக்கும். இப்ப பார்த்தோம்னா இன்னும் எல்இடி ஃபிட்டிங் எல்லாம் நமக்கு வந்துருச்சு. அடுத்து உங்களுக்கு எல்இடி கூட நானே இப்ப நான் காட்டுறேன். எல்இடி ஃபிட்டிங் கூட ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அதுல கூட லைன் இருக்கு, இங்க பாத்துக்கங்க. சோ எலக்ட்ரானிக் ஃபிட்டிங் ரெடி, எலக்ட்ரானிக் டியூப்லைட் ஃபிட்டிங் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதையும் அதே மாதிரி ஒரு இன்கமிங் சப்ளைல, இதுல பார்த்தோம்னா ரெட்டு ரெட் ஒயர் அண்ட் பிளாக் ஒயர், ரெண்டு ஒயரும், பிளாக் ஒயர் இஸ் நியூட்ரல், ரெட் ஃபேஸ், அவ்வளவுதான். இப்போ நம்ம சப்ளை கனெக்ட் பண்ணிட்டேன். டூல்ஸ் நான் உங்களுக்கு எப்பயும் சொன்னேன், ஒர்க்கை முடிச்சதும் டூல்ஸ் ப்ராப்பரா கரெக்டா வச்சிடணும். இப்ப டியூப்லைட்டை போட போறோம், போட்டதும் நமக்கு எரியும். சில டைம்ல வந்து சீரியஸ்லயே கூட எரிய ஆரம்பிக்கும், பாத்துருங்க பாத்தீங்களா. இப்ப சீரியஸ்லி எரியுது. ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் சொல்றேன், பாத்துக்கங்க. இந்த சோக் வந்து ஃபுல்லா எலக்ட்ரானிக்ஸ், இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் தான். ஸோ எலக்ட்ரானிக் சோக்ல இருக்கக்கூடியது ஓபன் பண்ணி காட்டிட்டேன். இந்த பாருங்க, இது பாக்ஸா பாத்தீங்க. இப்போ நான் அதை ஓபன் பண்ணி காட்டிட்டேன். இதுல என்ன இருக்கு பாத்துட்டீங்களா, டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு ரெண்டு டயாக்கு, டிரான்சிஸ்டரு, கெப்பாசிட்டி, இந்த மாதிரிதான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோண்டு சிப் தான் வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சோக்குக்கு இந்த பாக்ஸ் குள்ள மோல்டு பண்ணியிருப்பாங்க. இதை பாருங்க, சீரியஸ்லயே எரியும். ஸோ சீரியஸ்லயே எரிஞ்சிச்சுன்னா என்ன, ஸ்டார்டர் கிடையாது, இன்ஸ்டண்டா எரியும். உடனே நமக்கு சீரியஸ் கனெக்ஷன் போட்டு டெஸ்ட் பண்ற லைன்ல எரியுது. இப்ப பேரலல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கொடுக்க போறேன். இங்க பாருங்க, போட்ட செகண்ட்ல எரிஞ்சிரும். இதுக்குதான் இந்த எலக்ட்ரானிக் சோக்கு கொண்டு வந்தாங்க. இது வந்து லைஃப் லாங்கு, ஸோ லைட் வெயிட்டு, டியூப்லைட்டை பிக்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ இதுலயே என்ன பண்ணும், மொத்தம் 6 வயர் இருக்கும், கவனமா இருக்கு, பிளாக்கும் ரெட்டும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்கமிங் 230 ஏசி சப்ளை கொடுக்கணும். அடுத்தது கிரே ஒயர் அங்க ஒயிட் ஒயர் இருக்கும். கிரே ஒயர் கோ டு ரைட் சைடு டூ சைடு ஹோல்டர், ஒயிட் ஒயிட் ஒயர் ரைட் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய டியூப்லைட் ஹோல்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணிடணும். இவ்வளவுதான் கனெக்ஷன். இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் டியூப்லைட் கனெக்ஷன். இது பாத்துட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஃபிட்டிங் வந்து 2 × 40 நான் உங்களுக்கு சொல்லினேன் இல்லையா, இதே வந்து ரெண்டு ஃபிட்டிங் அட்டாச்சு இருக்கும். ஸோ இதுதான் வந்து 2 × 40 சோக். எல்லாரும் நல்லா கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கோங்க. இந்த சோக் 1 × 40, அதாவது ஒரு ஃபிட்டிங்க்கு. இது பார்த்தோம்னா 2 × ஃபிட்டிங், இங்க பாத்துங்க 2 × 40. இதுல பாருங்க, இது ஒரு டியூப்லைட் இருக்கு, இது ஒரு டியூப்லைட் இருக்கு. ஸோ ரெண்டு டியூப்லைட்டுக்கும் ஈக்குவலண்ட், அப்படியே ஒரே சோக், ரெண்டு சோக்கும் அப்படியே இருக்கும். இதுல பார்த்தோம்னா அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கும். அதுக்கு அதே மாதிரி இன்கமிங் சப்ளை தனியா வந்துடும், பாசிட்டிவ் நெகட்டிவ். இதுல இருக்கக்கூடிய நமக்கு மொத்தம் 7 ஒயர்ல ஒரு ஒயர் மாத்திரம்தான் லூப்பிங் ஒயரா போயிடும். இன்னொரு மத்தம் இருக்கக்கூடிய 7 ஒயரையும் நமக்கு மொத்தம் ரெண்டு ரெண்டு சைடு இருக்கக்கூடிய ஹோல்டர்களுக்கு போயிட்டு இருக்கும். இதுல இருக்கிற லைன் பிரகாரம், நம்ம கனெக்ஷன் டயக்ராம் பிரகாரமாவே 2 × 40 சப்ளையை நம்ம கொடுத்தாவே போதும். அதனால இப்படிதான் கனெக்ஷன் கொடுக்கணும், நல்லா கவனிச்சுக்கி. இது நல்லா தெரியுதா பாத்துக்கங்க, வேணா கூட இதை நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்படிதான் வந்து 2 × 40 சோக். இது 2 × 40 சோக்ல நம்ம இப்படிதான் இந்த சோக்கை யூஸ் பண்ணணும். இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்க்ரூ எல்லாம் இருக்காது. நல்லா பாருங்க, ஸ்க்ரூ இருக்காதுன்னா எப்படின்னா, ஒன்லி பிரஸிங் மாடல். இங்க பாத்துக்கங்க, இந்த பாருங்க, இது ஒரு இன்டர்லாக் சிஸ்டமா இருக்கும். அதுல பிரஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இப்படி வெளியே வந்துடும்.
மறுபடியும் அதையே ப்ரெஸ் பண்ணி உள்ள கொடுத்த உடனே இந்த லாக் வெளியே எடுத்து வெளியே வராது. பாருங்க நான் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த லாக் ரிலீஸ் பண்ணணும். இந்த பாருங்க இப்ப நான் ரிமூவ் பண்ணிட்டேன். மறுபடியும் உள்ள கொடுத்துட்டேன். இதை லாக் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ லாக் ஆயிடுச்சுன்னா வெளியே வராது. இப்ப பாருங்க இந்த மாதிரி லாக் ரிலீஸ் ஆகாது, டைட் ஆகாது. ஏன்னா லூஸ் கனெக்ஷன் வராது. ரொம்ப முக்கியமானது, லூஸ் கனெக்ஷன் வந்தாதான் இந்த சோக் வந்து என்னாகும், சீக்கிரமா மெல்ட் ஆகி நமக்கு சோக்கு எரிஞ்சிரும். இந்த மாதிரி லூஸ் கனெக்ஷன் இல்லாம வந்தா போகக்கூடிய இன்கமிங் சப்ளை வந்து கரெக்டா போய் சேரும். அதுக்காக வேண்டிதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளோரசன் டியூப் லைட்டர் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டியூப் லைட்டர் நீங்க கனெக்ஷன் பாத்துட்டீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எல்இடி ஃபிட்டிங்கே உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ எல்இடி ஃபிட்டிங் பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். எல்இடினா என்ன இருக்கு, ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு இது மாதிரி தான் ஒரு எல்இடி ஃபிட்டிங். இப்போ லேட்டஸ்ட் மாடலில் எல்இடி ஃபிட்டிங்கு நமக்கு இப்படி தான் வருது. ரொம்ப லைட் வெயிட், அதிகபட்சம் பார்த்தாங்கன்னா ஒரு 5 கிராம் கூட இருக்காது. இந்த எல்இடி ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 கிராம்ஸ் கூட வராது. ஸோ இங்கே நீங்கள் 3 விதமான ஃபிட்டிங்கை பார்க்குறீங்க. எந்த ஃபிட்டிங் என்ன மாதிரி ஃபால்ட் வந்தாலும் தைரியமாக நீங்கள் வேலை செய்யலாம், அட்டன் பண்ணலாம். இங்கே பார்த்துங்க இது எல்இடி ஃபிட்டிங். இந்த எல்இடி ஃபிட்டிங்கில் அதிகபட்சம் என்ன இருக்கும், ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இதை எரிய வச்சு மட்டும் காட்டிடுறேன். எரிய வச்சு காட்டும் போது உங்களுக்கு ஸோ இந்த எல்இடி ஃபிட்டிங்க்கு சப்ளை கொடுக்குறேன். இதை நான் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்இடி ஃபிட்டிங்கில் உள்ள பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சின்ன சோக்கு ஒன்று வரும். அந்த சோக்கு உங்களுக்கு தனியாக காட்டுறேன். நான் ஒரு 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்றை கனெக்ட் பண்ணி ஸோ இந்த எல்இடி லைட்டை நான் எரிய வச்சிருக்கிறேன். இது ஒரு ப்ராஜெக்ட் தான். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் கூட நீங்கள் உங்கள் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் செய்யலாம். நம்ம சிலபஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும். நீங்கள் கடைசியாக உங்களுக்கு நான் ஒரு ப்ராஜெக்டாக ஒன்று ஆட்டோமேட்டிக் ஷீட் லைட் கண்ட்ரோல்னு ஒரு ப்ராஜெக்டை உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட் டைம் ஒரு ப்ராஜெக்ட் காட்டினா பார்த்தீங்க, அது பார்த்தீங்கன்னா வித்தவுட் டிரான்ஸ்ஃபார்மர், வெறும் எலக்ட்ரானிக் டிவைஸ், எலக்ட்ரானிக்கு டயோட வச்சு ஒரு டிரான்சிஸ்டர் எல்லாம் டயாக்லாம் வச்சு உங்களுக்கு வந்து 12 வோல்ட் அவுட்புட் காட்டி ஒரு 12 வோல்ட் லைட் எரிய வச்சோம். இப்ப பாத்துக்கங்க இது நான் செட் பண்ண லைன் தான். ஸோ இது வந்து இங்க பாருங்க, இதுல இன்கமிங் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த எல்இடி எப்படி எரியுதுங்கிறத பாருங்க. இப்போ இதுல ஒண்ணு மட்டும் கவனிச்சுக்கணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் நம்ம மாத்தக்கூடாது. ஏன்னா எலக்ட்ரானிக் பொறுத்த வரைக்கும் இருக்கும் இந்த டியூப்லைட்ல என்ன இருக்கு நீங்க பயப்பட வேண்டாம். பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, வெறும் இந்த மாதிரி 2 கேப் இருக்கும். இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டோம்னா உள்ள வந்து ஒரு நமக்கு நீட்டா ஒரு இந்த மாதிரி ஒரு சிப்பு வரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு எல்இடினுடைய சிப்பு. இங்க பாருங்க இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி இது மாதிரி ஒரு நீட்டா ஒரு சிப்பு இருக்கும். இந்த சிப்பு தான் வந்து எல்இடி சிப்பு. ஸோ அதிகபட்சம் இந்த எலக்ட்ரானிக் சோக்ல போறதுன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு கெப்பாசிட்டர், ஒரு 15 MFD கெப்பாசிட்டர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த 15 MFD கெப்பாசிட்டர் தான் நமக்கு என்ன ஆகும், கெப்பாசிட்டர் வந்து ஹை வோல்டேஜ் வரும்போது ட்ரிப் ஆகிடும் போது என்ன ஆகிடும், கெப்பாசிட்டர் ஓப்பன் ஆகிட்டு அவுட்புட் சப்ளையே கொடுக்காதனால ஸோ இந்த சர்க்யூட் இந்த நம்மளுடைய டியூப்லைட்டே எரியாமல் வச்சிரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த எலக்ட்ரானிக்ஸை நம்ம வாங்கி ரிமூவ் பண்ணிட்டு கூட அந்த சிப் வரைக்கும் ரிமூவ் பண்ணிவிட்டு
அந்த கண்டென்சரை பார்த்தோம்னா நமக்கு வேல்யூ பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். வேல்யூ பார்த்துட்டு உடனே கெப்பாசிட்டரை மாற்றிக்கூட அந்த டியூப்லைட்டை ஃபால்ட் பார்த்துக்கலாம். பார்த்தோம்னா இந்த டியூப்லைட் ஃபிட்டிங் வேலை பார்த்தோம்னா நமக்கு ஒரு 250 ரூபா வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லி தான் எல்இடி ஃபிட்டிங்கு. ஆனால் ஃபால்ட்டு பார்க்குறப்போ நம்ம வந்து அந்த சிப்பில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் வரைக்கும் ரிமூவ் பண்ணிட்டு மாற்றலாம். அந்த ஒரு மெத்தட்லையும் ஃபால்ட் இருக்கு. இது மாதிரி தான் வரும் எலக்ட்ரிக்கல். இது வந்து எல்இடி லைட்டு, எல்இடி ஃபிட்டிங், அப்புறமா பட்டு இண்டக்ஷன் பிரகாரம் எரிக்கக்கூடிய டியூப்லைட் கனெக்ஷனை உங்களுக்கு காட்டினேன். ஸோ அப்போ எலக்ட்ரானிக் சோக்கை வச்சும் நம்ம பார்த்துட்டோம். எலக்ட்ரானிக் சோக்கு வச்சு கூட உங்களுக்கு நான் எரிய வச்சு காட்டின டியூப்லைட்டை. ஸோ இது வந்து டியூப் கிடையாது, இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூப் கிடையாது, வெறும் எல்இடி சிப்பு தான் மட்டும்தான். ஸோ அதனால வேண்டி இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சீரியஸ்லயே எரியும், நல்லா பார்த்துக்கோங்க. வோல்டேஜ் எவ்வளோ 90 வோல்டேஜ் வந்தா கூட எல்இடி யூஸ் பண்ணுன்னு சொல்றாங்கன்னா காரணம் இதுதான். எல்இடி வோல்டேஜ் பொறுத்த வரைக்கும் லோ வோல்டேஜ் எவ்வளோ லோ வந்தாலும் எரியும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா 25% தான் கரண்ட் கன்சப்ஷனே வரும். நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ எல்இடி லைட் ஃபிட்டிங் எல்லாருமே வீட்டில் போட்டுட்டோம்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய சோக்கு, இண்டக்ஷன் லோடு சோக்கோ அல்லது எலக்ட்ரானிக் சோக்கோ யூஸ் பண்ணுறத காட்டிலும் எல்இடியில் நம்ம இன்னும் போய் எல்இடி ஃபிட்டிங்கை நம்ம யூஸ் பண்ணோம்னா கரண்ட் வந்து ரொம்ப சேவ் ஆகும். வோல்டேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து லோவாக வந்தாலும் நமக்கு என்ன பண்ணணும், வீட்டில் டியூப்லைட்டும் எப்பயுமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ எல்இடியும் நம்ம போடலாம், டியூப்லைட்டும் போடலாம். ஆனால் லைஃப் லாங்குன்னு பார்க்குற போது நம்மளுக்கு 40 வாட்ஸ் எலக்ட்ரானிக் சோக்கு தான் வந்து லைஃப் லாங்கு. ரொம்ப வந்து நமக்கு காஸ்ட்டு ரொம்ப கம்மி. காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா ஃபிட்டிங்லேயே ஒரு 180-140 கூட நமக்கு எலக்ட்ரானிக் ஃபிட்டிங் கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கரண்ட் கன்சப்ஷன் நமக்கு கம்மியாக தான் இருக்கும். என்ன ஒரு 50%னா நமக்கு இதில் ஒரு 25% கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 20% எலக்ட்ரிக்கல் சேவ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கணும். கரண்ட் கன்சப்ஷனை நமக்கு கம்மியாக யூஸ் பண்ணணுன்றதான் நம்மளுடைய கான்செப்டாக இருக்கிறதுனால அதிகமாக எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்இடி. இப்போ பார்த்தோன்னா ஸ்மார்ட் எல்இடின்னு ஒன்று வந்துருச்சு. ஸ்மார்ட் எல்இடியில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர், ஒரு ஸ்மார்ட் எல்இடி, ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் பல்புன்னு வந்துருச்சு. அதில் உங்களுக்கு நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சொல்கிறேன், அலெக்ஸான்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு ஒரு அலெக்ஸா இருக்குது, அதில் போய் நீங்கள் ஸ்மார்ட் எல்இடி கனெக்ட் பண்ணும்போது ஒரு நான் 2000 இல்லை 3000 கலர் ஏதோ சொல்கிறாங்க, அந்த டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணும், பிரைட்டும் குறைக்கும். நம்ம என்ன வாய்ஸில் சொல்லும்போது அலெக்ஸா ஒரு எல்லோ கலர் அப்படின்னும் போது அது எல்லோ கலராக வரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு வந்து பல்ப்ஸ் எல்லாம் கூட வருது. நம்ம அதை மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டியூப்லைட் கனெக்ஷன் பார்த்தீங்க. இப்போ பார்த்தோம்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று காட்டிடுறேன், இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் ஷீட் லைட் கண்ட்ரோல். எக்ஸாம்பிள் வந்ததுன்னா கவனமாக நீங்கள் என்ன பண்ணணும், இதே மாதிரி தான் டியூப்லைட் கனெக்ஷனு, ஒரு இண்டக்ஷன் என்ன பண்ணணும், ஒரு சோக்கு ஸ்டார்டரு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து கொஞ்சம் நான் உங்களுக்கு வந்து இந்த இது முடிஞ்சதும் உங்களுக்கு நான் ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் தியரி ஒரு அனுப்பிச்சி விட்றேன், அந்த ஷேரிங்கில் வந்து நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் இதை. இப்போ பாருங்கள், இது வந்து ஆட்டோமேட்டிக் ஷீட் லைட் கண்ட்ரோல். இது வந்து டார்ச் ஒன்று 220 ஓம்ஸ் ரெசிஸ்டர், ஒன்று ஒரு லேம்ப் ஹோல்டர். இங்கே பாருங்க, இந்த எல்டிஆர் கிட்ட பிரைட் கொண்டு போகிறேன், நல்ல வெளிச்சம் வந்துடுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பல்ப் ஆஃப் ஆகிடும். இங்கே பாருங்க, இதை நான் கொண்டு போயிட்டேன், வெளியே எடுத்துட்டேன், இந்த லேம்ப் வந்து நல்லா உங்களுக்கு வெளிச்சம் வருது. இப்போ நான் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணல, ஒன்றும் செய்யலை. இப்போ மறுபடியும் அந்த இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வரோம். நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ப்ராஜெக்டை. இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுறேன், வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன், இமெயில் மெயிலையும் போட்டு விடுறேன், நீங்க யார் வேணாலும் பாத்துக்கலாம். இங்க பாருங்க, இது வந்து ஆட்டோமேட்டிக் ஷீட் லைட் கண்ட்ரோல். இந்த எல்டிஆர் மேல வந்து இந்த பிரைட் படும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த லைட்டுக்கு வரக்கூடிய சப்ளையை கட் பண்ணிடும். சப்ளை கட் பண்ணோன்னா என்ன ஆகும், பல்ப் எரிய ஆரம்பிக்காது, அவுட்புட் சப்ளையை ஸ்டாப் பண்ணிடும். மறுபடியும் இந்த பிரைட்டை வந்து நான் எடுத்துட்டு இருட்டாகிடுது. இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா இருட்டாகணும். உடனே இருட்டுன்னு வந்தோடனே என்னாவும் சப்ளை இன்புட் கொடுத்த அவுட்புட் கொடுத்த உடனே இந்த பல்ப் எரிய ஆரம்பிக்குது. இதனுடைய ஃபுல் கான்செப்ட் என்னன்னா ஆட்டோமேட்டிக் ஷீட் லைட் கண்ட்ரோல். ஆட்டோமேட்டிக் ஷீட் லைட் கண்ட்ரோல்னா எப்படின்னா, சாயந்தரமான இருட்டாயிடுச்சுன்னா
உங்களுக்கு என்ன ஆகும், பல்பு ஆட்டோமேட்டிக்கா எரிய ஆரம்பிச்சிடும். காலையில 6 மணிக்கு வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண, யாரும் போய் அங்க ஆஃப் பண்ண வேண்டாம், இந்த பல்புக்கு ஃபுல் பிரைட் கொடுக்குறேன் பாருங்க, இந்த எல்டிஆருக்கு வந்து ஃபுல் இருட்டு கொடுக்க போறேன், நல்லா பாத்துக்கோங்க, ஃபுல்லா இருட்டாவது, இருட்டாவ என்ன ஆகுது, பிரைட் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க ஃபுல்லா வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் எல்டிஆரை, எல்டிஆர் க்ளோஸ் பண்ணேன்னா அதாவது 6 மணிக்கு மேல ஃபுல்லா சன் வந்து க்ளோஸ் ஆயிட்டு நம்மளுக்கு மூன் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்ப என்னாவோ நல்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த லாம்ப் எரிய ஆரம்பிக்கும். மார்னிங் பார்க்கும்போது சன்ரைஸ் வந்து இந்த எல்டிஆர் மேல படும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிடும், இந்த லாம்ப் வந்து கட் ஆயிடும். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் கரைவா இருக்கனால காட்டுறேன், அதை முதல்ல உங்களுக்கு டார்ச் லைட் அடிச்சு இந்த மாதிரி வந்து டார்ச் லைட் கூட அடிச்சு நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணி காட்டலாம். டார்ச் கூட கொடுங்க காட்டுறேன் நான், ஏற்கனவே உங்களுக்கு நீங்க பாத்தீங்க. இப்ப பாருங்க மறுபடியும் அந்த பிரைட் நானு இதுல இந்த எல்டிஆர் மேல அடிக்கிறேன், இன்னொரு முறை பாத்துக்கங்க. இது பாருங்க, இதுதான் ஆட்டோமேட்டிக் ஷீட் லைட் கண்ட்ரோல். எல்டிஆர் மேல பிரைட் படும்போது பல்ப் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகும். ஸோ இது ஒரு ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ப்ராஜெக்டை நீங்க நம்ம இன்ஸ்டியூட்ல நீங்க பண்ணணும். ஒரு ஒரு முறையும் நம்மளுடைய சிலபஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா சிலபஸ்ல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு ஆட்டோமேட்டிக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஒன்று நம்ம பார்த்தோம், ஆட்டோமேட்டிக் நீங்க லாஸ்டா கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. திருப்பியும் இன்னொரு முறை ஒன்னால காட்டல, இதை பார்த்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணிட்டு எனக்கு சார் இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டேன்னு கேட்டாரு. திருப்பி அதனால நான் மறுபடியும் இன்னொரு முறை இதை காட்டுறேன். இங்க பாருங்க, இது வந்து வித்தவுட் டிரான்ஸ்ஃபார்மர், வித்தவுட் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 5 ஓம்ஸ்குள்ள ஒரு கெப்பாசிட்டர் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் இன்னொரு சிபி 32 440 வோல்டேஜ் 105J ஒரு கெப்பாசிட்டர், ஒரு 1 MΩ ரெசிஸ்டன்ஸ், 4 டயோடு ஃபுல் வே ரெக்டிஃபயர். இதுதான் 4 டயோடு போட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வந்துடும், இங்க இருந்து ஏசி இன்கமிங் போய் டிசி அவுட்புட் வரும், இதுல இருந்து நமக்கு ஒரு 6 வோல்ட் to 9 வோல்ட் அவுட்புட் கிடைக்கும். இந்த அவுட்புட் சப்ளை எடுத்து நம்ம எந்த மாதிரி வேணாலும் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட் பாத்தீங்களா, இப்ப ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு எல்இடி லைட் பார்த்தோம், அந்த மாதிரி கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல நம்ம இன்ஸ்டியூட்ல நீங்க எல்லாரும் பண்ணுங்க. இதனுடைய ப்ராஜெக்ட் சர்க்யூட் எல்லாம் வேணும்னா கூட உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். ஸோ இப்ப வந்து நான் ஷேர் பண்ணி விடுறேன், நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இதே மாதிரிதான் ஒயரிங் எப்ப பிளெயினா உங்களுக்கு டியூப் லைட்டை கொடுத்துட்டா கூட அந்த டியூப் லைட் பிரகாரம் நீங்க என்ன பண்ணணும், அசம்பிளிங் வந்து கரெக்டா இருக்கணும், டூல்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் கரெக்டா இருக்கணும். ப்ராக்டிக்கல் செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, நமக்கு ப்ராக்டிக்கல்ல எக்ஸ்பிளைன் டு டியூப்லைட் கனெக்ஷன் வந்துருச்சுனாவே நீங்க என்ன பண்ணுவீங்க, டியூப்லைட் கனெக்ஷனை போடணும். டியூப்லைட் கனெக்ஷன் என்ன பண்ண முன்னாடி ஹெட்டிங் எழுதணும், ஹெட்டிங் எழுதிட்டு உடனே என்ன பண்ணுவீங்க, ஹெட்டிங் எழுதிட்டு உடனே என்ன பண்ணணும், நம்மளுடைய டூல்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல் எழுதணும். டூல்ஸ் ரா மெட்டீரியல் எழுதிட்டு உடனே என்ன பண்ணுவீங்க, அடுத்தது டயக்ராம் போட ஆரம்பிப்பீங்க. டயக்ராம் போட்டுட்டு அது உள்ள வருவாங்க, கம்பைன்ஸ் ஆஃப் த டியூப்லைட் ஃப்ளோரசான் டியூப்லைட் கம்பைன்ஸ், அதுல என்னென்ன இருக்கணும், மெர்க்குரி கேஸ் மிக்ஸ் பண்ணி இருக்கும், உள்ள பாஸ்பர் கோட்டிங் இருக்கும், எலக்ட்ரோட் காயில், அதாவது எலக்ட்ரோட் காயில் என்பது என்ன, அதாவது நம்மளுடைய மேக்னெட்டிக் காயில் அந்த பேலஸ்டில் இருக்கு இல்லையா, சோக்ல இருக்கிறது இருக்கும். அப்புறம் ரெண்டு சைடு அலுமினியம் கப்பு, டியூப்லைட்ல உங்களுக்கு நான் ஆல்ரெடி காட்டினேன் இல்லையா, அலுமினியம் கப்பு வந்து ரெண்டு சைடு இருக்கும், அதுதான் அலுமினியம் கப்பு. அப்புறம் எலக்ட்ரானிக் பேலஸ்ட் சோக் வந்து காயில் டைப்பு இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பேலஸ்ட். அடுத்தது ஸ்டார்டர், ஸ்டார்டர் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்ப சொல்றேன், கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணி இருக்கணும். ஏன் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்றேன்னா, கெப்பாசிட்டர் பாத்தீங்கன்னா 1.5 MFD கெப்பாசிட்டர் இருக்கும். ஏன்னா ஒரு அட் டைம்ல ஒரு நம்ம ஒரு 100 டியூப்லைட்டோ ஒரு 50 டியூப்லைட்டோ போடும்போது பவர் ஃபேக்டர் என்ன பண்ணும், பவர் ஃபேக்டர் நமக்கு வந்து அதிகமாக கூடாதுன்றதுதான் என்ன பண்ணும், ஒரு ஒரு டியூப்லைட்ல நம்ம கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிடுறோம். ஒரு 10 டியூப்லைட், ஒரு டியூப்லைட் 40 வாட்ஸ், நம்ம 10 டியூப்லைட்னு போடும்போது குறைஞ்சது நமக்கு 400 வாட்ஸ் அந்த வந்துடும் போது அப்ப என்ன ஆகும், அதே மாதிரி பவர் ஃபேக்டர் அதிகமாகவும் இருக்கிறதுக்காக கெப்பாசிட்டர் ஒரு ஒரு டியூப்லைட்லயும் போட்டுரும். வோல்டேஜ் கம்மியா இருந்தாலும் கெப்பாசிட்டர் வந்து ஸ்டார்டர் ஒர்க் கெப்பாசிட்டர் பார்த்து லோடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் சர்க்யூட் டயக்ராம், நல்லா பாத்துக்கங்க, இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சர்க்யூட் டயக்ராம். இந்த மாதிரிதான் நீங்க வந்து பிராக்டிக்கல்ல சர்க்யூட் டயக்ராம் போடணும். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துருங்க, கேத்தர்டு அந்த அதாவது டியூப்லைட்டுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் கேத்தர்டு, அதே மாதிரி பை பின் அதாவது அந்த
அதாவது கப்புக்கு கீழே ரெண்டு பின் உள்ள அந்த லீடு கனெக்ட் பண்ணி ரெண்டு பின் இருக்கு இல்லையா, அது பேர் பை பின்னு சொல்லுவோம். அடுத்தது கண்ட்ரோலிங் ஒன் சுவிட்ச், ஏதாவது ஒரு சுவிட்ச் மூலியமா தான் நம்ம வந்து கொடுப்போம், அதை ஃபையாம் சுவிட்சியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பேலஸ்ட், காப்பர் பேலஸ்டோ அல்லது எலக்ட்ரானிக் பேலஸ்ட், அதாவது சோக்கு தான் நம்ம பேலஸ்ட் சொல்லணும். ஏசி இன்கமிங் லைனு, ஸோ இது வந்து காப்பர் ஃப்ளோரசன் டியூப் லைட் சோக், ஃப்ளோரசன் சோக் அதாவது காப்பர் இண்டக்ஷன் சோக் போடுறதுனால இந்த சர்க்யூட் டயக்ராம் ஸ்டார்டர் இருக்குது. இதுல ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூப்லைட், டியூப்லைட் சொல்றேன், டியூப்லைட்டுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத ஃப்ளோரசன் டியூப் த கம்பைன்ஸ், அதுல பார்த்தோம்னா கிளாஸ் டியூபு, அடுத்தது ஆர்கான் கேஸ் இருக்கும், அதுக்கு அடுத்தது எலக்ட்ரோட் காயில் இருக்குது, அலுமினியம் கப்பு ஏற்கனவே நான் பார்த்து தான் சொல்லியிருக்கிறேன், அடுத்தது கிளாஸ் ஸ்ட்ரீம் ஒன்று உள்ள இருக்கும், அதுக்கு அந்த டங்ஸ் அந்த பிளேட்டுக்கு கீழே இருக்கும், அது அதுல இருக்கும், கேத்தாட்டு சீட்டு அது மேல ரவுண்ட் பண்ணியிருக்கும், லிக்விட் மெர்க்குரி உள்ள இருக்கும், அதுக்கு அடுத்தது பாஸ்பர் கோட்டிங் மேல அந்த வெள்ளை கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து கூலிங்கா இருக்கும், கண்ணு பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் வந்து பார்த்தாலும் நமக்கு கண்ணுக்கு எஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் அது. அடுத்தது பாத்தீங்கன்னா காப்பர் பேலஸ்ட் சோக், அதாவது இந்த மாதிரி சோக்கு வந்து காப்பரும் வரும் அலுமினியம் வரும், இப்ப நம்ம பிராக்டிக்கலா விஷயம்லாம் பாத்தீங்க இல்ல அதே சோக்கு தான் இது, 40 வாட்ஸ் சோக்கு. அடுத்தது பாருங்க ஸ்டார்டர், ஸ்டார்டரோட ஒர்க்கே உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி இந்த கிளாஸ் பாக்குறீங்க இல்லையா, ஸோ இந்த ஸ்டார்டர் என்ன ஆகும்னா நாலாவது நாளாக என்ன ஆயிடும், பிளாக்கா வந்துடும். ஸோ பிளாக்கா வரும்போது என்ன ஆகும்னா அந்த பிளேட் ஒரு ஒரு பிளேட்டும் தெர்மோஸ்டாட் மாதிரி இது, ஸ்டார்ட் பண்ணி விடும் போது என்ன ஆகும் அதோடைய பிளாக்டிங் ரியாக்ட் அதுல வந்து ஃபிளிக்கரிங் ஆர்கிங் லோடு வந்து என்ன ஆகும் பிளாக்கா மாறிடும். ஸோ அப்ப ஸ்டார்ட் பண்ணி கொடுக்காது, நம்ம வந்து ஒரு ஸ்டார்டர் போன ஸ்டார்டர் அந்த கேப்பை ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா அது உள்ள பார்க்கும்போது பிளாக்கா இருக்கும், இமிடியா அந்த ஸ்டார்டர் எடுத்துட்டு புது ஸ்டார்டர் நம்ம போட்டுக்கலாம், இது ஒரு மெத்தடு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ளோரசன் லேம்ப், உள்ள இருக்கிறது அந்த எப்படி எல்லாம் ஆர்காம் யூஸ் பண்றோங்கிறத நம்ம யூஸ் பண்ணி காட்டியிருக்கிறோம், இதுல கேஸ் இருக்கும், எலக்ட்ரான் கேல்பி ஆட்டம் அதெல்லாம் உள்ள யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இது இண்டக்டர் சோக், அதாவது இண்டக்ஷன் எப்படி காயில்குள்ள எப்படி இண்டக்ஷன் வருதுங்கிறத நம்மளுக்கு காட்டியிருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சர்க்யூட் டயக்ராம் இதுதான் ஒர்க்கிங் பிரின்சிபல், பிரின்சிபல் பாத்துட்டீங்க. இதுக்கு அடுத்தது பின்னு, ரைட் சைடு பின்னு, லெப்ட் சைடு பின்னு, ஸ்டார்டர், இதுல பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணாம இருக்கும், கெப்பாசிட்டர் இல்லாம ஆர்டினரி வெறும் ஒரே ஒரு ஸ்டார்டர் மட்டும் போட்டு காட்டியிருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா லைஃப் எவ்வளவு நாள் உங்களுக்கு வருங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இதை பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா இன்கண்டிஷன் லேம்ப், அதாவது குண்டு பல்ப் 40 வாட்ஸ் 60 வாட்ஸ் சொல்றேன் அதான் இன்கண்டிஷன் லேம்ப். அடுத்தது ஹாலஜன் லேம்ப், அடுத்தது காம்பாக்ட் ஃப்ளோரசன் டியூப் லைட், இப்ப பாத்தீங்களே காயில் டைப் அந்த காயில் டைப் டியூப். அடுத்தது ரெண்டாவது உங்களுக்கு எல்இடி லைட் காட்டினாது, அடுத்தது ஸ்மார்ட் லைட் காட்டின, ஸ்மார்ட் லைட் நான் காட்டல, ஸ்மார்ட் லைட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், ஸ்மார்ட் எல்இடி வந்துருச்சு, ஸ்மார்ட் பல்ப்னு வந்துருச்சு. ஸோ அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலெக்டரை நம்மளுக்கு மாத்தி கொடுக்குறது அது வந்து. அடுத்தது இதுல பார்த்தோம்னா இதோடைய லைஃப் அவர்ஸ் பாத்தீங்கன்னா இன்கண்டிஷன் லேம்ப் வந்து 1000 ஹவர்ஸா வரும், ஆலஜன் பார்த்தோம்னா 2000-3000, இதே வந்து காம்பாக்ட் ஃப்ளோரசன் டியூப் அதாவது இப்ப நம்ம பார்த்த ஃப்ளோரசன் டியூப் 8000-10000 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூ நம்ம யூஸ் பண்ணலாம், இதே எல்இடியா யூஸ் பண்ணோம்னா 30,000-50,000 வரைக்கும் போவோம், ஸ்மார்ட் பார்த்தாங்கன்னா 30,000-50,000 யூஸ் பண்றோம். அதே மாதிரி இன்ஸ்டன்டா ஆன் ஆகுறது இதெல்லாம், பல்பு போட்டதுமே எரியும், ஹாலஜன் போட்டதுமே எரியும், ஸ்டார்டர் ஃபிளிக்கர் பண்ணி கொடுத்ததுனால எரியும், சுவிட்ச் போட்டதுமே எரிஞ்சிருச்சு, ஸ்மார்ட் லைட்டும் அதே மாதிரி எரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா டைமபிள், அது வந்து எப்படியும் உங்களுக்கு கான்ஸ்டன்டா தான் இருக்கும், அதுல எதுவும் பிரச்சனை இல்லை. கலர் வந்து டிஃப்ரெண்டா வருது, கலர் பார்த்தோம்னா நம்மளுக்கு இதே எல்இடி பல்புல பார்த்தோம்னா எல்லா கலர் கிடைக்குது, நைட் லாம்ப் வருது ரெட்டு ப்ளூ எல்லோ எல்லாம் டிஃப்ரெண்ட்ல வரும். அதே மாதிரி பார்த்தா ஹாலஜன்லயும் ரெண்டே கலர், எல்லோ கலர் ஒன்று வரும் ஒயிட் வரும், இன்னொன்று பார்த்தோம்னா டியூப்லைட்ல பார்க்கும்போது எல்லோ கலர் வரும் ஒயிட் வரும், அப்புறம் கிரீன் கலர் லேம்ப் கூட இப்போ வருது, டியூப்லைட்லாம் பார்த்துருப்பீங்க. எல்இடி லேம்ப் வந்து மல்டி கலர், நீங்க என்ன டிஃப்ரெண்ட் கலரா என்னென்ன கலர் ஒன்றால வரும், இன்னொன்று பார்த்தோன்னா ரொட்டேஷன் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டே போகும், அந்த மாதிரியும் வந்துருக்குது. மற்றபடி இதுல வந்து அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு நார்மலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்க எதனா சொல்லுங்க, என்னுடைய மெயில் ஐடியும் போன் நம்பரும் உங்களுக்கு கடைசியா தரேன். மேடம் ஹலோ, மேடம் எஸ் சார், மேடம் என்ன டவுட்ஸ் இருக்கீங்களா?
டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் கொடுங்க. ஓகே, நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஆ ஓகே மேடம், நிறைய பேர் டவுட்ஸ்ல. துஷந்த், வருதா இல்ல உங்க வீடு அந்த சைடுல நல்லா பாத்துக்கோ. காயில வந்து வெறும் பேஸ் மட்டும் தான் போய் வரும், அதுல வோல்டேஜ் செக் பண்ண முடியாது. யோகிஷா சத்தியமூர்த்தி சொல்லுங்க, என்ன டவுட்ஸ் சொல்லுங்க சார். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ யோகிஷா. இல்ல சார், அது சிம்பிளி விளையாடிட்டு இருக்காங்க. சரிங்க சார், சரி மேடம். எனி டவுட்ஸ் ஏதாவது வேணும்னா மதியழகன் சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங் சார், சொல்லுங்க சார், எனி டவுட்ஸ் சார். இந்த ஒரு சோக்கு வச்சு நம்ம சின்ன 20 வாட்ஸ் லைட் ரெண்டு எரி வைக்கலாமா சார்? இல்லங்க, 20 வாட்ஸ்க்கு பாக்கும்போது 20 வாட்ஸ் டியூப், அதாவது 20 வாட்ஸ் என்னும்போது 2 ஃபிட். நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப கவனமா சொல்றேன். 20 வாட்ஸ்னாவே 2 அடி டியூப் லைட். ஓகே சார், நான் 2 அடி டியூப் லைட் காட்டுறேன். இத பாருங்க, இப்போ இதுதான் 2 அடி டியூப் லைட். இங்க பாருங்க, லைவ்ல காட்டுறேன், பாத்துக்கங்க. இதுதான் 2 அடி டியூப் லைட் LED. ஓகே சார், இதுதான் 2 அடி டியூப் லைட் LED. இது வந்து 4 ஃபிட். 4 ஃபிட்ல போகும்போது 40 வாட்ஸ், 2 ஃபிட்ல யூஸ் பண்ணும்போது 20 வாட்ஸ். சோ இதுலயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், எலக்ட்ரானிக் இது ஒண்ணு பயப்படக்கூடாது. இதுலயும் அதே மாதிரி ஓபன் பண்ணிட்டு இதுலயும் பாருங்க, இந்த பாருங்க இவ்வளவுதான் சிப்பு. இந்த பாருங்க, அப்படியே ஓபன்ல காட்டுறேன் டெமோல, இவ்வளவுதான் வரும் எலக்ட்ரானிக் 20 ஃபிட். அதுக்குன்னு தனியா எலக்ட்ரானிக் டிவைஸ் தனியா இருக்கும், சர்க்யூட் இவ்வளவுதான் இருக்கும். ஓகே சார், ஓகே. காயில், ஓகே மேம், தேங்க்யூ வெரி மச்.